ನಾರಾಯಣಾಯ ವಿದ್ಮಹೇ ವಾಸುದೇವಾಯ ಧೀಮಹಿ தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் அஸ்டூர் சிவன் சேனல் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவிலாம் 2022 ஆண்டின் ஸ்ரீ சுபகிருது தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்கலாம். சுபஸ்ரீ சுபகிருது வருட பிறப்பு சித்திரை மாதம் 1-4-2022 வியாழக்கிழமை அன்று காலை 7:36 மணிக்கு மேஷ லக்னத்தில் செவ்வாய் ஓரையில் பூரண நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறக்கிறது. இந்த சுபகிருது வருடம் தமிழ் புத்தாண்டின் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் சூரியன், புதன் மற்றும் ராகு, சிம்மத்தில் சந்திரன், துலாத்தில் கேது, மகரத்தில் சனி, கும்பத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன், மீனத்தில் வியாழன் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. ஆண்டின் தொடக்கத்தில் சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார். அவரோடு புதன் இணைந்து புத ஆதித்த யோகத்தை உருவாக்குகிறார். கும்பத்தில் சுக்கிரனோடு செவ்வாய் இணைந்து சுக்கிர மங்கள யோகத்தை உருவாக்குகின்றார். சிம்மத்தில் சஞ்சரிக்கும் சந்திரன் செவ்வாயை பார்த்து சந்திர மங்கள யோகத்தை உருவாக்குகின்றார். மீனத்தில் குருவும் மகரத்தில் சனியும் சொந்த வீட்டில் சஞ்சரிக்கின்றார்கள். 25/5/2022 முதல் 9/10/2022 வரை மகரத்தில் சனி வக்ரம் பெறுகிறார். 8/8/2022 முதல் 16/11/2022 வரை மீன ராசியில் குரு வக்ர இயக்கத்தில் சஞ்சரிக்கின்றார். இந்த நாளானது நந்தியும் பெருமானையும் சிவன் பார்வதியும் நினைத்து வழிபடுவதற்குரிய பிரதோஷ நாளாக இருக்கிறது. இறைவன் உலக மக்களை காக்கும் பொருட்டு தனது கடமையை செய்த நாளான பிரதோஷ தினத்தில் இந்த ஆண்டு பிறப்பதால் மக்கள் அனைவருக்கும் சுகங்களும் சந்தோஷங்களும் கிடைக்கும் என்று நம்பலாம். இந்த புத்தாண்டு பிறக்கும் சமயத்தில் பல யோகங்கள் இருக்கின்றன. சூரியனும் புதனும் இணைந்து புத ஆதித்த யோகத்தையும் சுக்கிரனும் செவ்வாயும் கூடி சுக்கிர மங்கள யோகத்தையும் உருவாக்குகின்றன. செவ்வாயை சந்திரன் பார்ப்பதால் சந்திர மங்கள யோகம், குருவிற்கு 6 இடத்தில் சந்திரன் இருப்பதால் சகட யோகம் ஏற்படும் விதத்தில் இந்த ஆண்டு பிறக்கிறது. அது மட்டுமின்றி மீனத்தில் குருவும் மகரத்தில் சனியும் தனது சொந்த வீடுகளில் பலம் பெற்று சஞ்சரிக்கின்றனர். இந்த புத்தாண்டு முழுமைக்கும் குரு பகவான் மீனத்தில் தான் இருக்க போகிறார். என்றாலும் 8/8/2022 முதல் 16/11/2022 வரையான காலத்தில் மீனத்திலே குரு வக்ரம் பெறுகிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னவென்று பார்க்கலாம். அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களின் 2022 ஆண்டின் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்கலாம். மீனராசி அன்பர்களே, இந்த புத்தாண்டில் உங்கள் ராசிநாதன் குரு ராசியிலேயே பலம் பெற்று சஞ்சரிப்பதால் ஆரோக்கியம் சீராகும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும். வருமான பற்றாக்குறை அகலும். வாகன மாற்றம், இடமாற்றம், தூரதேச பயணங்களால் ஆதாயம், புதிய நண்பர்கள் மூலம் தொழில் வளர்ச்சி போன்றவை ஏற்படும் நேரம் இது. ஆயினும் சனியின் பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் சஞ்சலங்களும் மன அமைதி குறைவும் இருந்து கொண்டே இருக்கும். புத்தாண்டின் தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு உங்கள் ராசியிலே சஞ்சரிப்பது யோகம்தான். சனியும் லாபஸ்தானத்தில் சொந்த வீட்டில் சஞ்சரிக்கிறார். சூரியன் புதனோடு சேர்ந்து புத ஆதித்த யோகத்தையும் சுக்கிரனோடு செவ்வாய் இணைந்து சுக்கிர மங்கள யோகத்தையும் உருவாகுகின்றன. செவ்வாய் சந்திரன் பார்ப்பதால் சந்திர மங்கள யோகமும், குருவிற்கு 6 இடத்தில் சந்திரன் இருப்பதால் சகட யோகமும் ஏற்படுகிறது. இத்தனை யோகங்களுக்கு மத்தியில் பிறக்கும் இந்த புத்தாண்டில் உங்கள் ராசிநாதன் குரு சொந்த வீட்டில் இருப்பதுதான் சிறப்பு. லாபஸ்தானத்தில் சனி இருப்பதால் லாபம் சிறப்பாக இருக்கும். தொழில் வளர்ச்சிக்கு இடையூறாக இருந்தவர்கள் விலகுவார். புதிய பங்குதாரர்கள் வந்திணைந்து தொழிலை வளப்படுத்தி கொடுக்க முன் வருவர். வெளிநாட்டில் இருந்து அனுகூல தகவல்கள் வரலாம். பயணங்கள் அதிகரிக்கும். முன்னோர்களால் கட்டி அமைக்கப்பட்டு தற்போது சிதிலமடைந்திருக்கும் கோவில்களை பராமரிக்க முன் வருவீர்கள். விரயஸ்தானத்தில் செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை பெற்றிருப்பது நன்மைதான். 8 அதிபதி சுக்கிரன் 12 இடத்தில் இருப்பதால் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கு ஏற்ப எதிர்பாராத சில முக்கிய முடிவுகளை எடுத்து அதை வெற்றியாக்குவீர்கள். பெண் வழி பிரச்சனைகள் அகலும். வழக்குகள் சாதகமாகும். வாசல் வரை வந்து திரும்பிய வரன்கள் மீண்டும் வந்து சேரும். அடகு வைத்த நகைகளை மீட்பீர்கள். கை நழுவி சென்ற ஒப்பந்தங்கள் மீண்டும் கிடைக்கப்பெறும். தொழில் வளர்ச்சிக்கு பெற்றோரின் ஆதரவு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 2 இடத்தில் சூரியன், புதன், ராகு ஆகிய 3 கிரகங்கள் இருக்கின்றன. எனவே கோபத்தின் காரணமாக சில நல்ல வாய்ப்புகள் இழக்க நேரிடலாம். புத ஆதித்ய யோகம் இருப்பதால் படிப்பில் மேன்மையும் விருது வாங்கும் வாய்ப்பும் கிடைக்கும். அஷ்டமத்தில் கேது இருப்பது நல்லதல்ல. ஒரு சில காரியங்கள் நினைத்தது ஒன்றும் நடந்தது ஒன்றுமாக இருக்கலாம். வாகன பழுதுகளால் வாட்டம் ஏற்படும். தெய்வ வழிபாடுகள் செய்வதில் கூட தாமதங்கள் உருவாகும். இக்காலத்தில் தர்பதோஷ நிவர்த்திக்குரிய பரிகாரங்களை செய்வது நல்லது. ஜென்மத்தில் குரு இருப்பதால் இடமாற்றம், ஊர் மாற்றம், தூரதேச பயணம் போன்றவற்றில் மாற்றங்கள் உருவாகலாம். வரும் மாற்றத்தை உபயோகப்படுத்திக் கொள்வது நன்மைதான். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் வேலைப்பளுவின் காரணமாக விலகுவது பற்றி சிந்திப்பீர்கள். சுய தொழில் தொடங்கலாமா என்று நினைக்கும் நேரம் இது. ஆனால் 7 சனியில் விரயசனியின் ஆதிக்கம் தொடங்க போவதால் கூட்டு தொழில் செய்வதே நல்லது. கூட்டாளியின் ஜாக்கிரதையும் ஆராய்ந்து அவர்கள்
அவர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்வதும் உத்தமம். ஆண்டின் தொடக்கத்தில் மீனத்தில் சஞ்சரிக்கும் குருவின் பார்வை 5, 7 மற்றும் 9 ஆகிய இடங்களில் பதிகிறது. எனவே பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலம் பெறுகின்றது. பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும். பிள்ளைகளின் முன்னேற்றம் பெருமைப்படும் வகையில் இருக்கும். குருவின் பார்வை 7 மற்றும் 9 ஆகிய இடங்களில் பதிவதால் இல்லத்தில் சுபகாரியங்கள் நடைபெற வழிபிறக்கும். உயர் அதிகாரிகள் உங்கள் எண்ணங்களுக்கு மதிப்பு கொடுப்பார். வீடு மாற்றம் திருப்தி தரும். வெளிநாடு செல்ல நினைப்பவர்களுக்கு அழைப்புகள் வரலாம். பார்க்கும் குருவை பலப்படுத்த சிறப்பு தலங்களுக்கு சென்று வழிபட்டு வருவது நல்லது. 25/5/2022 முதல் 9/10/2022 மகரத்தில் சனி வக்கரம் பெறுகிறார். சனியின் வக்கர காலத்தில் விரயங்கள் அதிகரிக்கும். வெளிநாடு முயற்சி தடைப்படும். 29/3/2023 கும்பராசிக்கு சனி செல்கிறார். இந்த பெயர்ச்சிக்கு பின்னர் உங்கள் ராசிக்கு 7.5 சனி தொடங்குகிறது. எனவே ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கலாம். வைத்திய செலவுகள் வாடிக்கையாகும். இந்த காலகட்டத்தில் தன்னம்பிக்கை மட்டும் தளரவிடாமல் இருங்கள். மீன ராசி அன்பர்களின் குடும்ப உறவுகளை பற்றி பார்க்கலாம். ஜென்ம ராசியில் குரு பகவான் நிலை கொண்டிருப்பது நன்மை தராது என கூறுகிறது. அதே ஜோதிட கலையில் இந்த ஜென்ம ராசி குருவின் ஆட்சி வீடாக இருப்பின் பாதிப்பு பெருமளவில் குறைந்துவிடும் எனவும் விளக்கியுள்ளது. மீனும் குருவின் ஆட்சி வீடாகும். ஆதலால் அவரால் அதிக பாதிப்பு ஏற்பட வாய்ப்பில்லை. ஒரே தாயே தன் குழந்தை தீமை செய்ய முடியுமா? இது ஒரு புறமிக்க சனி பகவான் லாபஸ்தானத்தில் சிறந்த சுபபலம் பெற்று சஞ்சரிக்கின்றார். குரு மீன ராசிக்கு பூர்வ புண்ணியம் கலத்திரம் பாக்கியம் ஆகிய இடங்களையும் தனது சுப பார்வையால் பலப்படுத்துகிறார். வருமானம் போதிய அளவிற்கு இருக்கும். செலவுகளும் அதற்கேற்றார் போல் ஏற்படுவதால் சேமிப்பிற்கு சாத்தியக்கூறு இல்லை. ஆயினும் செலவுகள் பெரும்பாலும் சுப செலவுகளாகவே இருப்பதால் பணம் விரயமாவதை பற்றி கவலை ஏற்படாது. மீனராசி அன்பர்களின் உத்தியோகத்தை பற்றி பார்க்கலாம். அஷ்டமத்தில் கேது நிலை கொண்டிருப்பதால் அலுவலக பொறுப்புகள் காரணமாக அடிக்கடி வெளியூர்களுக்கு செல்ல நேரிடும். ஜீவன காரகரான சனி பகவான் லாபஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பதால் மேலதிகாரிகள் ஆதரவு கிடைக்கும். திரு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு ஆகியவற்றிற்கும் சாத்தியக்கூறு உள்ளது. இடமாற்றமும் அதன் மூலம் நல்ல முன்னேற்றமும் ஏற்படும். புதிய வேலைக்கு முயற்சிக்கும் மீனராசி அன்பர்களுக்கு உடனுக்குடன் புதிய வேலை கிடைக்கும். மீனராசி அன்பர்களின் தொழில் வியாபாரத்தை பற்றி பார்க்கலாம். இப்புத்தாண்டு முழுவதும் முக்கிய கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கின்றன. புதிய முதலீடுகளில் துணிந்திறங்கலாம். லாபஸ்தானத்தில் நிலை கொண்டுள்ள சனி பகவான் உங்கள் தொழில் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக நிற்கிறார். வர்த்தக துறையினருக்கு சந்தை நிலவரம் மேலும் சாதகமாக மாறும். நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். அரசாங்க சலுகைகள் எளிதில் கிடைக்கும். வர்த்தக துறையினருக்கு சுபகிருத புத்தாண்டு அரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர உள்ளது. இதனை அனுபவத்தில் காண முடியும். மீனராசி அன்பர்களின் கலைத்துறையினரை பற்றி பார்க்கலாம். கலைத்துறைக்கு ஆதிபத்தியம் சுக்கிரன். சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் மேலும் பல புதிய வாய்ப்புகளை உருவாக்கி தருவார். இப்புத்தாண்டில் கலைத்துறைக்கு அதிபதியான சுக்கிரன் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் மேலும் பல புதிய வாய்ப்புகளை உருவாக்கி தருகிறார். இப்புத்தாண்டில் நிதி நிறுவனங்கள் போட்டி போட்டுக் கொண்டு உங்களுக்கு உதவ முன்வருவார்கள். தயாரிப்பாளர்களுக்கு இது ஒரு அரிய சந்தர்ப்பம். உலக அளவில் உங்கள் திரைப்படம் புகழை பெறுவதற்கு கிரக நிலைகள் சிறந்த சுபபலம் பெற்றுள்ளன. வாய்ப்பினை நழுவிடாதீர்கள். மீனராசி அன்பர்களின் அரசியல் துறையினரை பற்றி பார்க்கலாம். உங்கள் அரசியல் வாழ்க்கையில் மிக முக்கியமான திருப்பமாக அமைந்துள்ளது இந்த சுபகிருத புத்தாண்டு. செல்வாக்கும் செல்வமும் நிறைந்த பிரமுகர்களின் தொடர்பும் அதன் மூலம் புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும். லாபம் ஒரு புறம் இருக்க உங்களுக்கு உலக அளவில் புகழ் கிடைக்க சாத்தியக்கூறு உள்ளதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுகின்றன. பயன்படுத்திக் கொள்வது உங்கள் திறனில் உள்ளது. மீனராசி அன்பர்களின் மாணவ மாணவியரை பற்றி பார்க்கலாம். கல்விக்கு அதிபதியான புதனும் சுபபலம் பெற்று வளம் வருவதால் படிப்பில் சிறந்த முன்னேற்றம் ஏற்படும். IAS IPS போன்ற துறைகளில் நீங்கள் கவனம் செலுத்தலாம். இன்றைய கல்வியை நாளை உங்களுக்கு எதிர்காலம் என்பதை மறந்து விடாதீர்கள். எத்தகைய தருணங்களில் எந்த துறையில் மனதை செலுத்தினால் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் என்பதை அவரது ஜாதகத்தின் கிரக நிலைகளில் இருந்தும் மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள முடியும். இந்த அரிய சந்தர்ப்பத்தை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்திற்கும் நாட்டின் எதிர்காலத்திற்கும் நல்லது. மீனராசி அன்பர்களின் விவசாய துறையினரை பற்றி பார்க்கலாம். உழைப்பிற்கேற்ற விளைச்சலும் வருமானம் கிடைக்க உள்ளதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுகின்றன. விவசாயத்திற்கு அத்தியாவசியமான அடிப்படை வசதிகளுக்கு குறைவில்லாமல் பார்த்துக் கொள்கிறார் மேகாதிபதியான புதன். விவசாய துறையினருக்கு சுபகிருத புத்தாண்டு ஒரு அரிய வாய்ப்பாகும். உங்கள் விளைச்சலுக்கு சந்தையில் நல்ல விலை கிடைக்கும். பழைய கடன்கள் இருப்பின் அவற்றை அடுத்து உங்கள் நிதி நிலைமையை சீர் செய்து கொள்ள அரிய வாய்ப்பினை எடுத்து தருகிறது இப்புத்தாண்டு. மீனராசி அன்பர்களின் பெண்மணிகளை பற்றி பார்க்கலாம். இந்த புத்தாண்டில் உங்கள் ராசிநாதன் குரு உங்கள் ராசியிலே சஞ்சரிக்கிறார். எனவே உடல்நலம் சீராகும். உறவினர்களின் உதவி கிடைக்கும். உயர்ந்த மனிதர்களின் பழக்கத்தால் தொழில் முன்னேற்றம் உண்டு. கணவன் மனைவி உறவில் அன்யோன்யம் அதிகரிக்கும். எதிரணியில் நின்றவர்கள் விலகுவர். அசையா சொத்துக்களும் அழகான வாகனங்களும் வாங்கும் யோகம் உண்டு. பணிபுரியும் பெண்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கலாம். மீனராசி அன்பர்களே, கவனமுடன் செயல்பட வேண்டிய காலம். 17/5/2022 முதல் 25/6/2022 மீனத்தில் உள்ள செவ்வாய் மகரத்தில் உள்ள சனியை பார்க்கிறார். 9/10/2022 முதல் 28/11/2022 மிதுன
மிதுனத்தில் உள்ள செவ்வாய் மகரத்தில் உள்ள சனியை பார்க்கிறார். மற்ற ராசிகளோடு ஒப்பிடுகையில் உங்களுக்கு சில நன்மைகளை நடைபெறும். இந்த இரண்டு கிரகங்களின் பார்வை காலத்தில் பொருளாதார நிலை உயரும், புது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும், அருளாளர்களின் ஆலோசனை கை கொடுக்கும், கவலை விலகி இன்பம் இல்லத்தில் குடியேற போகிறது. மீன ராசி அன்பர்களின் பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். இந்த புத்தாண்டில் வியாழக்கிழமை தோறும் விரதம் இருந்து குறுக்கவசம் பாடி குருவை வழிபடுவதோடு அபிராமி அம்மன் வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.